ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மாஸ்டர் கேமில் உள்ள ரிப்பன் டூல் பர்ஸை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். போன வீடியோவில் வந்து மாஸ்டர் கேமரோட இன்ட்ரொடக்ஷன் அப்புறம் டூல்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து அடுத்த டூல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க போய் பார்த்துங்க, டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கும் தரேன், போய் பார்த்துங்க. இன்றைக்கி வந்து க்ரியேட் ஃபைலில் வந்து லைன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து ஆர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்க்கில் வந்து என்னென்ன இருக்குன்னா, சர்க்கிள் எட்ஜ் பாயிண்ட், சர்க்கிள் சென்ட்ரு பாயிண்ட், ஆர்க் போலார், ஆர்க் போலார் எண்ட் பாயிண்ட், ஆர்க் எண்ட் பாயிண்ட், ஆர்க் த்ரீ பாயிண்ட், ஆர்க் டேஞ்சன். இதை இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் சென்ட்ரு பாயிண்ட். சர்க்கிள் சென்ட்ரு பாயிண்ட்னா உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட் எங்கே வேணாலும் பிக் பண்ணிக்கங்க. பிக் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கங்க. இது வந்து ரேடியஸ், இந்த இதில் இருக்கிறது வந்து டயா. டயாவில் பாதி தான் வந்து ரேடியஸ். இப்போ எனக்கு ரேடியஸ் வந்து ஒரு 15 வேணும்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக போயிட்டு இந்த இருக்குது, இதான் ஃபிட்டு. ஃபிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் சைஸுக்கு ஏற்றபடி அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து வந்துடும். இப்போ மறுபடியும் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் எங்கே வேணுமோ அங்கே வந்து பிக் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு 10 ஒரு ரேடியஸ் சர்க்கிள் வேணும்னா கொடுத்து இங்கே என்டர் பண்ணுங்கள். ஒரு 10 சர்க்கிள் ரேடியஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, சர்க்கிளில் வந்து க்ரியேட் ஆர்க் போலார். இந்த ஆர்க் போலார் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் போடுக்கிறேன். க்ரியேட் ஆர்க் போலாரில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துங்க, அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆர்க்கு ஒரு ஃபார்ம் ஆகும். இந்த இது ரெண்டு லைனுக்கு இடையில் வந்து ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து நீங்கள் ரேடியஸ் கொடுத்துக்கலாம், இதில் வந்து நீங்கள் ஆங்கிளும் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஆர்க்கில் வந்து ட்ரிம் பண்ணணுன்னா இதான் ட்ரிம் கமாண்ட். ட்ரிம்மை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டிவைட் அண்ட் டிலேட்டுன்றதுல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது ட்ரிம் ஆயிடும். இது வந்து ட்ரிம்குள்ள ஆப்ஷன். அடுத்தது சர்க்கிள் எட்ஜ் பாயிண்ட். சர்க்கிள் எட்ஜ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ ஒரு லைன் இருக்குது, சர்க்கிள் எட்ஜ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் அண்டு எட்ஜ் பாயிண்ட், அதான் எட்ஜ் பாயிண்ட்னா எண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிக்கிறோம். இதிலேயே சர்க்கிள் எட்ஜ் பாயிண்ட் வந்து 3 மெத்தட்னு ஒன்று இருக்குது, 2 மெத்தட் இருக்குது. 3 மெத்தட்னா இப்போ அந்த சர்க்கிள் எட்ஜ் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு 3 மெத்தடாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கே வேணுமோ அங்கே பிக் பண்ணிங்க, அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் எங்கே வேணுமோ அங்கே பிக் பண்ணிவிட்டு தேர்ட் பாயிண்ட் எங்கே வேணுமோ அங்கே பிக் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடும். இதுதான் சர்க்கிளோட எட்ஜ் பாயிண்ட். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்க் எண்டு பாயிண்ட். ஆர்க் எண்டு பாயிண்ட்னா இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு இடையிலையும் எனக்கு ஒரு ஆர்க்கு ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்டையும் எண்ட் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்க்கில் வந்து நீங்கள் ரேடியஸ் எவ்வளோமோ ரேடியஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 30-25 ஒரு ரேடியஸ் வேணும். 25 கொடுத்தீங்கன்னா எனக்கு 25 ஆர்க்கு ரேடியஸில் ஃபார்ம் ஆயிடும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரியேட் ஆர்க் 3 பாயிண்ட். க்ரியேட் ஆர்க் 3 பாயிண்ட் வந்து பிக் பண்ணிங்க. ஆர்க் 3 பாயிண்ட்னா உங்களுக்கு 3 பாயிண்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பிக் பண்ணிங்க, செகண்ட் பாயிண்ட் நான் இங்கே பிக் பண்ணிக்கிறேன், தேர்ட் பார்ட் இந்த இடத்துல பிக் பண்ணிக்கிறேன். இந்த மூணுக்கும் இடையில வந்து ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஆர்க் 3 பாயிண்ட் மெத்தடு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்க் போலார் என் பாயிண்ட். ஆர்க் போலார் என் பாயிண்ட்னா நீங்கள் எங்கே பிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு 20 கொடுத்துங்க, 25 கொடுத்துருவோம். 25 கொடுத்து என்டர் பண்ணோன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். அதேமாரி உங்களுக்கு எங்கெங்கே பிக் பண்ணுறீங்களோ அங்கங்கே ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும், சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட்டாக வந்து
ஆர்க் டேஞ்சன். டேஞ்சன் எப்படி போகிறதுனா, ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் எனக்கு இப்போ ஒரு டேஞ்சன் லைன் வேணும். நீங்கள் வந்து நார்மல் லைன்லேயே எடுத்து டேஞ்சன் பண்ணிக்கலாம். இந்த லைனையும் இந்த லைனையும் பிக் பண்ணிங்கனா டேஞ்சன் ஆகிக்கும். அதேமாரி இந்த லைனையும் இந்த லைனையும் பிக் பண்ணிங்கன்னா டேஞ்சன் ஆகிக்கும். ஆனால் இந்த சர்க்கிள் மூலமாக போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னா, இப்போ வந்து டேஞ்சன்ட் எடுத்துங்க. உங்களுக்கு ஆர்க் டேஞ்சன்ட் 2 NDDS. இப்போ நான் ரெண்டு சர்க்கிள் தான் போட்டிருக்கேன். அந்த ரெண்டு சர்க்கிளுக்கு இடையில வந்து எனக்கு ஒரு டேஞ்சன்ட் வேணும். அந்த டேஞ்சண்ட்டை பிக் பண்ணிங்க. பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸில் அந்த டேஞ்சன்ட் ஃபார்ம் ஆகணும்னா, இப்போ எனக்கு ஒரு 15 radiusல எனக்கு ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் சர்க்கிளை பிக் பண்ணுங்கள். அதாவது இந்த ஒயிட் ஷேடோ அடிக்கும் போது அந்த சர்க்கிளை பிக் பண்ணிங்க. அதேமாரி இந்த சர்க்கிள்லையும் ஒயிட் ஷேடோ அடிக்கும் போது இங்கேயும் பிக் பண்ணிங்க. பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து டேஞ்சன்ட். அதேமாரி இப்போ எனக்கு இந்த லைன்லேயும் வேணும். இந்த லைன்லேயும் வேணும்னா மறுபடியும் டேஞ்சண்ட்டை பிக் பண்ணிங்க. பிக் பண்ணிவிட்டு 15 கொடுத்துங்க. 15 கொடுத்துட்டு இந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிளுக்கும் இடையில எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ எனக்கு டேஞ்சண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லைன் பார்த்தாச்சு, ஆர்க் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபில்லட். ஃபில்லட்டை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளை எனக்கு வந்து ஒரு ஃபில்லட் ஃபார்ம் ஆகணும். அப்போ க்ரியேட்டில் போய்ட்டு ஃபில்லட்டில் போய்ட்டு NDDSன்னு கொடுத்துங்க. NDDSன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் பிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு 5 radiusல ஒரு ஃபில்லட் ஃபார்ம் ஆகும். இதுவே எனக்கு 10 கொடுத்தேன்னா 10ல ஒரு ஃபில்லட் ஃபார்ம் ஆகும். இதிலே ஃபில்லட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து நார்மல் டைப். அப்புறம் இன்வெர்ட்சர், இன்வெர்ட்சர்னு ஒரு டைப் இருக்குது. அது இந்த சர்க்கிள் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகும். அடுத்தது சர்க்கிள். சர்க்கிள்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். 10 radiusக்கு வந்து இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபில்லட் ஃபார்ம் ஆகும். அடுத்தது கிளியரன்ஸ். கிளியரன்ஸ்னால் அவுட் சைட், அவுட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்தது ஃபில்லட். ஃபில்லட்டில் வந்து செயின், செயினை வந்து பிக் பண்ணிங்க. பிக் பண்ணிவிட்டு இந்த உங்கள் ரெக்டாங்கிளை பிக் பண்ணிங்க. பிக் பண்ணிவிட்டு இதில் டிக் கொடுத்துருங்க, ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 4 சைடும் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபில்லட்டில் வந்து NDDS கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சைடில் வேணுமோ அந்தந்த சைடில் மட்டும்தான் வரும். செயின் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிளில் 4 சைடும் வந்து ஒரு ஃபில்லட் ஃபார்ம் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 15 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 15ல அந்த ரேடியஸ் ஃபார்ம் ஆகிக்கும். இல்லைன்னா ஒரு 7 கொடுத்தீங்கன்னா 7ல அந்த ஃபில்லட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுலேயும் அந்த டைப்ஸ் இருக்குது. நார்மலில் போயிட்டிங்கன்னா இன்வர்ஸ். இன்வர்ஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். கிளியரன்ஸ் கொடுத்தீங்கன்னா சர்க்கிளுக்கு வெளியில் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பர். சாம்பரில் வந்து NDDS பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்க போனால் க்ரியேட்டில் வந்து சாம்பர். சாம்பரில் வந்து NDDS பற்றி பார்ப்போம். NDDSல வந்து பிக் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட்டையும் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பர் ஃபார்ம் ஆயிடும். இதில் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். 20 கொடுத்தீங்கன்னா 20க்கு சாம்பர் ஃபார்ம் ஆகும். 5 கொடுத்தீங்கன்னா 5க்கு ஒரு சாம்பர் ஃபார்ம் ஆகும். இதுலேயே ஒரு 4 types இருக்குது. 2 distance. 2 distanceனால் இந்த லைனில் ஒரு 5ம் இந்த லைனில் ஒரு 5ம் எனக்கு ஒரு சாம்பர் ஆகும்னா, இப்போ இங்கே ஒரு 5 கொடுத்துங்க, இந்த லைனில் வந்து செகண்ட் லைனில் வந்து ஒரு 5 கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு எந்த லைன் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த லைனுக்கு தான் இந்த லென்த்து. செகண்ட் எந்த லைன் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த லைனுக்கு இந்த லென்த்து. இதுதான் 2 distance. அடுத்து என்னென்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துங்க. இதில் ஆங்கிள் வந்து இப்போ எனக்கு ஒரு 50 degreeக்கு வேணும்னா 50 degreeக்கு ஒரு சாம்பர் ஃபார்ம் ஆயிடும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா க்ரியேட்டில் வந்து சாம்பரில் வந்து செயின். இது வந்து உங்களுக்கு 4 சைடும், அதாவது உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சாம்பர் வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ எனக்கு ஒரு 10 கொடுத்துட்டேன்னா 10 கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா 4 சைடும் வந்து எனக்கு ஒரு சாம்பர் ஃபார்ம் ஆயிடுது.
அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கிரியேட் பைல வந்து ஸ்பைலைன். ஸ்பைலைன்னா இது வந்து மேனுவலாக நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. இதுலேயே இன்னொன்று இருக்குது ஸ்பைலைனில், ஆட்டோமேட்டிக் ஸ்பைலைன் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு எங்கெங்கே பாயிண்ட் இருக்கோ, இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது, இதில் வந்து நான் ஒரு ஸ்பைலைன் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்பைலைன் வந்து கொடுக்க போகிறேன். இந்த லைன் கனெக்ட் பண்ணுங்கள், இந்த லைன், இந்த லைன், இப்படி கொடுத்தீங்கன்னா இதில் ஸ்பைலைன் வந்து கனெக்ட் ஆகும். இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்பைலைன். இன்றைக்கி வந்து க்ரியேட் ஆப்ஷன் உள்ள லைன், ஆர்க், ஃபில்லட், சாம்பர் எல்லாம் பார்த்துருவோம். இதில் வந்து நீங்கள் இனிமேல் 2D டயக்ராம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெட்டில் நிறையா டயக்ராம்ஸ்லாம் இருக்குது, அந்த டயக்ராம்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நானும் 2D உள்ள டயக்ராம்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிம். ட்ரிம் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு. ட்ரிம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டிவைட் அண்ட் டிலேட்டுன்னு இருக்கும், அந்த இதை வந்து பிக் பண்ணிங்க. பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் வந்து நீங்கள் வந்து டிலேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லையோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து டிலேட் பண்ணிக்கலாம். இதான் வந்து ட்ரிம்குள்ள ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து க்ரியேட்டில் வந்து நான் லைன், ஆர்க், ஃபில்லட், சாம்பர், ஸ்பைலைன் இதெல்லாம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கரு, சர்ஃபேஸ் டிராஃப்டிங் இதெல்லாம் வந்து 3D பரப்பும் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்டாங்கிள், ரெக்டாங்குலர் ஷேப், பாலிகன், எலிப்ஸ், ஸ்பைரல், ஹெலிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து தரேன். ஜாயின் பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.